Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டா இப்படி மேங்கோ வந்து டிரா பண்ணி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ரொம்ப சின்னதா இல்லாம கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாவே மேங்கோ போடுறேன். நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். டாட்டட் போடுறதுனால ஏன்னா உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு பென்ல வரைஞ்சு காட்டிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அதை போட்டுட்டு அடுத்தது இதுக்கு வெளியே வந்து லீஃப் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம். நான் கீழே பாத்தீங்கன்னா சின்னதா இப்படி வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன், பெட்டல்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் மேல இருந்து குட்டி குட்டி கர்வ்ஸா வர மாதிரி. மேங்கோ வந்து பிளைனா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத விட இது மாதிரி வெளியே வந்து சின்னதா பெட்டல்ஸோ ஏதாவது ஷேப் இது மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதே போல இந்த சைடும் போட்டுக்கலாம். நிறைய டிராயிங் வந்து இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம ஃப்ரீ ஹேண்டா ஒர்க் பண்றதுக்கு ஜஸ்ட் இது மாதிரி கிளாத்ல ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம். உள்ள வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ஆட் பண்ண முடியுமோ ஷேப் அதை வந்து நம்ம உள்ள கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகே, இதுல எப்படி ஒர்க் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். இந்த டிசைன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான அவுட்லைன் நம்ம வந்து கொடுத்துடலாம். எப்போதுமே இந்த பாயிண்ட் இது மாதிரி சுருள் இருந்தா எடுக்கணும், நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்பேன். சோ நம்ம இதுல வந்து டபுள் லைன் கொடுத்துக்கலாம் செயின் ஸ்டிச்ச. இது எந்த பிளவுஸ்லயும் நம்ம ஒர்க் பண்ணல, ஜஸ்ட் வியூவர்ஸ்க்காகவும் இந்த டிசைன் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு கிளாத்ல தான் போட்டு காட்டுறேன். அதனாலதான் வந்து பென்ல நான் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சேம் இந்த பாயிண்ட்லயே கொண்டு வந்து முடிச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லைன் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுல இருந்து நம்ம மறுபடியும் இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். நீங்க சிங்கிள் லைன் கொடுக்கறத விட டபுள் லைன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒர்க்கே வந்து நல்ல ஹெவி லுக் கொடுக்கும். சோ அதனாலதான் எந்த டிசைன் எடுத்தாலும் டபுள் லைன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல கூட நம்ம நாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தான் நம்ம சேம் அதே போல இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து டியூப் வந்து கொடுக்கலாம். டியூப் கொடுக்கும்போது சிங்கிள் டியூப் தான் கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த டியூப்லாம் யூஸ் பண்றது மிஷின் த்ரெட் தான், சிங்கிளா யூஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் எல்லா வீடியோலயுமே சொல்றேன், மிஷின் த்ரெட் இந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம அதிகம் எடுக்கிறோம்னா மிஷின் த்ரெட் எடுத்துக்குவோம், சிங்கிளா தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு நான் மஸ்டர்ட் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம்.
இப்போ வந்து நம்ம டியூப் வச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்டோன்லெஸ் வச்சுக்கலாம். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல நெருக்கமா இருக்கும், ஸ்டோன்ஸ் வந்து நகராது. இப்போ வந்து நம்ம உள்ள வந்து லோடிங் ஸ்டிச் கொடுக்க போறோம். நான் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுறேன், ஏன்னா அந்த போர்ஷனுக்குள்ள லோடிங் முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக. நம்ம இதுல பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இண்டிவிஜுவலா கொடுத்துருப்போம். அது இல்லாம 60 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸும் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கான மைனூட் ஒர்க் என்ன, சின்ன சின்னதா டிப்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டிச்சஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிற ட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம். என்னென்னலாம் நம்ம இதை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கணும், சிம்பிள் ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருப்போம். ஸோ கிளாஸஸ்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல் டீடைல்டா இருக்கும். தென் ஷேப் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 inch ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் நான் இதுல வந்து போட்டுட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃப்ரீ ஹேண்டா நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாமே. ஜஸ்ட் இது வந்து நம்ம அப்படியே லோடிங் டைப்ல கொடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டுக்குள்ள விட்டு வெளியூர் லைன் கொடுக்கறேன். இல்ல மிடில் நம்ம வந்து த்ரெட் கொடுத்து போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். சிம்பிளா போடக்கூடிய டிசைன்ஸ்க்கெல்லாம் லோடிங் வந்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாவே போதும், நம்மளுக்கு நீட்டாவே இருக்கும். ஹெவி ஒர்க்கா இருக்கு பண்ண போறோம் அப்படிங்கும்போது உள்ள வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் உள்ள என்ன த்ரெட் கொடுக்குறோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உள்ள மிடில் இந்த மிடில் பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து அதுக்கு மேல இந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுவோம். பாருங்க, இதா சின்னதா நம்ம ஒரு 1/4 inch ஸ்பேஸ்ல எடுத்ததுனால இது ஆல்ரெடி எம்போசிங்கா தான் தெரியும் நம்மளுக்கு. உள்ள வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுக்கலனா கூட இது நல்லா நீட்டா இருக்கும். சோ இத நாட் போட்டு முடிச்சிட்டு அடுத்து இதுல வந்து சின்னதா ஒரு பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம், சாரி டியூப் ஒர்க் கொடுத்துக்கலாம். உள்ள வந்து ஒரு ப்ளூ கலர், நல்ல ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துறேன். இதை நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு போர்ஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பெருசா போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே சின்னதா இருக்கு அப்படின்னா ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸை வந்து சின்னது பண்ணி போட்டால்தான் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டா வரும். இப்ப நம்ம நாட் பண்ணிடலாம். இதை நான் வந்து சரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்றேன். இதுக்கு எல்லாமே சின்ன பெண்டாக இருக்கிறதுனால நம்ம செயின் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பெரிய பெரிய செயினா போட்டீங்கன்னா அந்த ஷேப்பே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்த மாதிரி வந்துடும். அதனால எவ்வளோ சின்னதா போட முடியுமோ, அதாவது நீடில் உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செயின் சின்னதா போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பேஸ்ல போட்டிருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு மூணு மூணு பீட்ஸ் வச்சு அப்படியே நாட் பண்ணிக்கிறோம். நம்ம நம்ம வெளியே வந்து ஒரு அவுட்லைன் வந்து பிங்க் கலர்ல கொடுக்குறோம். ஏன்னா சரியில் சிங்கிள் கலர் தான் கொடுத்துருந்தோம், சிங்கிள் லைன் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து த்ரெட்ல வந்து ஒரு லைன் கொடுத்துடுறோம். இது போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.